ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான், எஸ், ரொம்ப நாள் கழிச்சு கபடி தான். என்னப்பா சொல்ல போற அப்படிங்கிறீங்களா? நிறைய பேர் கேட்குறீங்க சார், கபடி பத்தி ஏதாவது சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க, வெறும் கிரிக்கெட்டே பேசிட்டு இருக்கீங்கன்னு நிறைய நியூஸ் இல்லை. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு சின்ன அப்டேட் கொடுப்போம். நிறைய விஷயங்கள் தோண்டி எடுத்தேன் நான், மோர் அத்தென்டிக்காக இருக்கணும் இல்லையா? ஸோ PKL10 எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, இதுதான் எல்லார் மனசுலையும் வருது. கபடி ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, அதுதான் என்ன கேட்டுகிட்டே இருக்கீங்க. சரி, ஒரு சின்ன விளக்கம், ஒரு கிளாரிஃபிகேஷன், எப்போ ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு என்னோட அசம்ஷன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஷேர் பண்ணி நான் சொல்கிறேன். எதனால இந்த டேட்டில் தான் ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்றதுக்கும் நான் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறேன். நீங்கள் பண்ண ஒன்றெல்லாம் ஒன்றே ஒன்று தான், லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், அவ்வளோதான். எப்போதும் மாதிரி தான் ஒன்றால் முடியும். தம்பி தட்டுறோம் தூக்குறோம் இந்த சீசன். PKL9 ஜெகஜோதியாக போச்சு, உங்களுக்கு தெரியும். தமிழ் தலைவர் தான் மெயின் காரணம். ஏன்னா எந்த சீசன்லையும் இல்லாத அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் தமிழ் தலைவர். பவன் சரவாத்தை எடுத்தோடனே எல்லாரும் முக்கமெல்லாம் வரல வச்சுட்டாங்க. பவன் சரவாத் போயிட்டார், என்ன அவன் ஏதாவது அவங்களுக்குன்னு யாரும் கண்ணுபட்டுதோ 10 நிமிஷத்துல இன்ஜுரி ஆயிடுற, உங்களுக்கு தெரியும் அது. இருந்தாலும் அந்த டீமை வச்சுட்டு அஷன் குமார் கோச் மாதிரி நீங்க செமிஃபைனல் வரைக்கும் வந்து பொன்னேரி பாலத்தெல்லாம் 2 வாட்டி டஃப் ஃபைட் கொடுத்து செமிஃபைனல்லாம் சூப்பர். அது யூபிஓதாக்கு எதிராக கோட்டமெல்லாம் மறக்கவே முடியாது. இன்னும் ஞாபகம் எத்தனை வாட்டி வேணா அதை பத்தி பேசிட்டே இருக்கலாம் நினைக்கிறேன். கோச் கார்னர், பிரஸ் கான்பரன்ஸ், இவர் என்ன சொன்னாரு, அவர் என்ன சொன்னாருன்னு பசுமையான நினைவுகள். உங்களோட மாதிரி இத்தனை ஃபேன்ஸ் கிடைச்சது காரணமே கபடி தான். ஐ ஹாவ் டு அக்செப்ட் தட். இப்போ கிரிக்கெட் சீசன் ஓடிட்டு இருக்கு, ஐபிஎல், சிஎஸ்கே எல்லாம் விளையாடிட்டு இருக்கு, நிறைய பேர் இப்போ அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். ரைட், கபடிக்கு வா, என்ன சொல்ல போறேன், வள வளன்னு சொல்லிட்டு இருக்கேன்றீங்களா? ஐயா, PKL சீசன் 10 எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா கண்டிப்பா டிசம்பர் ஆயிடும். காரணம் சொல்றேன். PKL 8 எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா 22nd December 2021 ஸ்டார்ட் ஆகி 25th February 2022 தான் முடிஞ்சது. PKL 8 போன வருஷம் February 25th தான். உடனே PKL 9 அதே போன வருஷமே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. 7th October 2022 ஸ்டார்ட் ஆகி 17th December 2022 போன வருஷமே 2 PKL நடந்தது, 2 ஃபைனல் PKL. ஸோ பேக் டு பேக் பேக் நடந்ததுனால நமக்கு அது தெரியல. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கு ஏகப்பட்ட இன்டர்நேஷனல் லைன் அப் இருக்கு, அதனால கண்டிப்பாக அது டிசம்பரில் தான் ஸ்டார்ட் ஆகும். அது காரணம் என்னன்னா September ஏஷியன் கேம்ஸ் இருக்கு, அதில் வந்து இந்தியா பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ட்ரைனிங் கேம்ப்லாம் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 3 கோச் இருக்காங்க, அதில் நம்ம தமிழ் தலைவாஸ் கோச் ஒன்று, அஷாந்த் குமார், இ பாஸ்கரன் அண்ட் சஞ்சீவ் பலியான், இவங்க 3 பேர் தான் கோச் பண்ணிட்டு இருக்காங்க. 30-member ஸ்குவாடை செலக்ட் பண்ணி பாட்னால இப்போ ட்ரைனிங் கேம்ப் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால அதில் பிஸியாக இருக்காங்க. அது போய் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் ஆக்ஷனே நடக்கும் என்ன கேட்டிங்கன்னா. ஆமாம், அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அதில் உள்ள பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஆஃப்டர் ஏஷியன் கேம் தான் உங்களுக்கு ஆக்ஷனுக்கு வரும்போது தான் டீம் செலெக்ஷன், எவ்ரி டீமோட கம்போசிஷன், ஸ்ட்ராட்டஜி என்ன, யார் யாரை வச்சுக்கணும், யார் யாரை எடுத்துக்கணும், எவ்வளோ பேமெண்ட், எவ்வளோ காசு எக்ஸ்ட்ரா ஆக்ஷனில் வரப்போகுது, இதெல்லாம் நமக்கு செப்டம்பர் வாக்கில் தான் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால் ஏஷியன் கேம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஆப்ஷன் டேட் வந்து அவங்கவுங்க ஓன் ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணி டீமை செலக்ட் பண்ணிவிடுவாங்க. மோஸ்ட் ப்ராப்ளி செப்டம்பரில் நடக்குது. ரைட், அப்போ உடனே ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுனா அக்டோபரில் எனக்கு எப்போ அதை பண்ண முடியாது. என்ன காரணம்னா கிரிக்கெட் வேர்ல்ட் கப் இருக்கு, 50 ஓவர்ஸ் வேர்ல்ட் கப் இந்தியாவில் நடக்க போதாது. எப்போது கிரிக்கெட் வேர்ல்ட் கப் வந்து இந்தியாவில் நடக்கும்போது இந்தியா ஸ்ரீலங்கா, இல்லைனா இந்தியா ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் 1996 நடந்தது. இந்த வாட்டி அப்படி இல்லை, எல்லாமே ஃபுல்லாக இந்தியாவில் தான் நடக்க போகுது. ஹோல் வேர்ல்ட் வில் பி யூனோ வாட்சிங், அட்டென்ஷன் ஃபுல்லாக இங்கே தான் இருக்கும். அதனால கிரிக்கெட் வேர்ல்ட் கப் அக்டோபர் நவம்பரில் இருக்குது, 50 ஓவர்ஸ் மேட்ச். அதுவும் வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தான் ரைட்ஸ் இருக்குது ஐசிசி டோர்னமெண்ட்டு. இந்த ஐபிஎல் தான் ஜியோவுக்கு போயிடுச்சு ஓடிடி. பட் வேர்ல்ட் கப் கிரிக்கெட் வந்து ஐசிசி டோர்னமெண்ட் எல்லாமே ஸ்டார் ஸ்போர்ட்ஸு, ப்ரோ கபடி ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் தான் இருக்குது. அப்போ அது ரெண்டுத்துமே கிளாஷ் ஆகும், அவங்க விரும்ப மாட்டாங்க. ஹாட் ஸ்டார் ஓடிடியிலே தான் வந்தாகணும், அதனால் கிளாஷ் ஆச்சுன்னா ரொம்ப பிரச்சனையாகும். அதனால் ஆழ்ந்து யோசிச்சு தான் அவங்க முடிவு எடுத்திருப்பாங்க. அண்ட் அக்டோபர் நவம்பர் முடிஞ்சுட்டு அப்புறம் டிசம்பர் விண்டோ தான் காலியாக இருக்குது. சரி, ஆகஸ்ட் செப்டம்பர் ஏன் அக்டோபர் வரைக்கும் வேர்ல்ட் கப் போகுது நீங்கள் நினைக்கலாம். ஆகஸ்ட் செப்டம்பரில் நியூசிலாந்து வர்சஸ் இங்கிலாந்து 3 T20 சீரீஸ், 4 ஒன்டே சீரீஸ் இருக்குது இன் ஆகஸ்ட் செப்டம்பர் இன் இங்கிலாந்து. அதெல்லாம் முடிச்சுட்டு அக்டோபரில் தான் எல்லா டீமும் ஃப்ரீ, எல்லா டீமும் விளையாடணும் இல்லையா, 12 டீமு. அதனால் அக்டோபர் நவம்பர் தான் கிரிக்கெட் வேர்ல்ட் கப். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு டிசம்பரில் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் ப்ராட்காஸ்டர்னால இந்த அரேஞ்ச்மெண்ட் இப்படி தான் நடக்கும் பாருங்கள். ஸோ என்னோட கணிப்பு இது. நிறைய மேட்ச் இந்த ஐபிஎல் முடியறதுக்கே உங்களுக்கு மார்ச் இந்த எண்டு ஆகிடும், மே எண்டு. உடனே ஜூனில் வந்து இந்தியா வேர்ல்ட் கப் டெஸ்ட் ஃபைனல் விளாட்றாங்க. அதுக்கப்புறம் ஆஷஸ் இருக்குது, இங்கிலாந்து ஆஸ்திரேலியா, இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நீங்கள் வேர்ல்ட் கப் கிரிக்கெட்டுக்கு எல்லாரும் வருவாங்க. அதனால ரெண்டும் கிளாஷ் ஆகுது, ஒரே ப்ராட்காஸ்டர்னால தான் இந்த பிரச்சனை. டிசம்பரில் தான் ஸ்டார்ட் ஆகும், அது வரைக்கும் நீங்கள் பொறுத்துக்கிட்டு ஓடி போச்சு. 5 மாதம் ஓடி போச்சு, டிசம்பரில் முடிஞ்சு இந்த மே வந்தாச்சு, இன்னும் கட கடகடன்னு ஓடிடுவோம். என்னோட ஏதாவது யுவா கபடி, ஜூனியர் கபடி ஏதாவது வரும். இப்போ கூட ஈரானில் போய் ஜெயிச்சுட்டு வந்தாங்க நம்ம பசங்க. தமிழ் தலைவர் நரேந்தர் கலங்கினார் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஓ, பிச்சா கிடைக்குமா கிடைக்காதா, எப்போ இவங்களோடவங்க அவங்களோட ஏகப்பட்ட கேள்விக்குறியோடு போச்சு. இதில் வர வேர்ல்ட் கப் இருக்குது, கபடி வேர்ல்ட் கப், அது மோஸ்ட்லி நெக்ஸ்ட் இயர் தான் வரும். அதை பற்றி நிறைய அப்புறம் டீட்டெயிலாக பேசுவோம். ஏஷியன் கேம்ஸை பற்றி நான் டீட்டெயிலாக பேசுகிறேன். கபடி யார் யார் செலக்டட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன இந்த குரூப்பு, யார் யாரெல்லாம் பொறுமையாக பேசுவோம்.
நிறைய பேர் கபடி 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 நீங்களா தான் கபடி 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 அப்படின்னு ஒரு கபடி அப்டேட் இது, கபடி தான் அப்டேட் தான் அது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டிசம்பர் மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் டோர்னமெண்ட் வில் ஸ்டார்ட் ஆகி அடுத்த வருஷத்தில் முடியும். பிப்ரவரியில் PKL 8 மாதிரி, PKL 8 அப்படி தான் ஆச்சு, PKL 10 அந்த மாதிரி தான் ஆகும். பார்ப்போம் தமிழ் தலைவாசிக்காக உங்களை மாதிரி நாமளும் அவ்வளோ தமிழ் தலைவாசம் உங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட்டில் ஆக்டிவாக இன்னும் ஹாப்பி நியூ இயர் ஆகட்டும், உங்களுக்கு தமிழ் வருஷ பருப்பு ரம்ஜான் ஈஸ்டர் ஈத் கிறிஸ்மஸ் எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லிட்டு எல்லா பிளேயரோட வாழ்த்துக்களும் சொல்லிட்டு இருக்காங்க. போக போக பார்ப்போம் ஆப்ஷன் டேட் நெருங்கிறது தான் நம்ம நிறைய விஷயங்கள் தெரியும். புது புது ஸ்டார் அந்த சுதாகரெலாம் வர வந்திருக்காரு யுவா கபடியில், பார்க்கணும் யார் யார் எங்கே போக போகிறா அப்படின்ட்டுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ரைட், வெரி சூன் முடிஞ்சிடும். அது வரைக்கும் IPL என்ஜாய் பண்ணுங்க. என்னோட குரல் என்ன ரிவ்யூ கேட்கணும்னா டெய்லி IPL பற்றி மூணு வீடியோ போட்டுட்டு இருக்கேன், நீங்கள் தாராளமாக வந்து பார்க்கலாம். நிறைய பேர் இருக்கீங்க கிரிக்கெட் அண்ட் கபடி ரசிகர், காமன் ரசிகர், யூ ஆல் ஆர் வெல்கம். கீப் சப்போர்ட்டிங்க, சேர்ந்தே பயணிப்போம். கபடி தான் தட்டுறோம் தூக்குறோம், முன்னால் முடியும் தம்பி தான். பொறுமை பார்த்தது பாருங்க. நன்றி. லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். டிசம்பர் ஐ எம் ஹோப்பிங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.